திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். செல்வ சிந்தையால் பாவியாவான், சிந்தையால் எப்படி பாவியாவான், மற்றும் அழிய வேண்டும் கெட்டுப்போக வேண்டும் என்று நினைத்தாலே பாவியாவான். நினைத்தான்றும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானா மானா செய்யாமல் தலையானா உள்ளுவன். மனத்தலை வண்டிக்கக்கூடாது. இதயத்தில் கூட மற்றவன் அழியணும் கெட்டுப்போ நினைத்தா கூட அது ஆபத்து வரும். இந்த எண்ண அலைகள் அவனை பாதிக்கும். அப்போ மனசாலும் ஒரு தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். சாதாரண மனுஷன் நினைத்த குற்றம் இல்லை, ஞானிகள் நினைத்து விடக்கூடாது. ஞானிகள் வந்து இதயத்தில் இணைத்தானும் எஞ்சான்றும் இணைத்தான் சிறிதளவும் எஞ்சான முடியும் எப்பொழுதும் இணைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் அவன் பகைவன் தான் சரி நண்பன் தான் சரி யாருக்கும் யாராக இருந்தான் சரி எப்பொழுதும் எந்த நேரத்திலும் சிறிதளவு கூட மனதில் வந்து பிறர் கெட்டுப்போக வேண்டும்னு நினைக்கக்கூடாது. இது ஞானிகளுக்கு கட்டளை. ஜென்மத்தை கடைத்தட்ட விரும்புகிறவருக்கு அது அறிவுரை. சாதாரண மனிதன் ஒருத்தன் கெட்டுப்போக நினச்சா ஒன்று பாதிச்சிடாது. ஞானிகள் மட்டும் நினைத்தால் தப்ப முடியாது, உடனே தவத்தை பாதிக்கும். இது ஞானிகளுக்கோ சொல்லப்பட்டது, 13 அதிகாரம் ஞானிகளுக்கும் சொல்லப்பட்டது. என்ன செய்யாமல் அதிகாரத்தில் அது பாடல் வரும். அவன் சிறிதளவு மற்றவன் நினைத்தாலும் அது பிறரை பாதிக்க பாதித்து விடும். அதனால் உனக்கு என்ன லாபம், மற்றவர் பாதிப்பதனால் உனக்கு என்ன லாபம், அதனால் என்ன லாபம் வரப்போகுது, உன் தவந்தான் இந்த தவம் கெட்டுப்போகும் என்பதனால் மனசாலும் தீமை வரக்கூடாது. தீமைக்கூட நினைக்குமா, மனசிலோடு தீமை நினைக்கக்கூடாதுமா. சராசரி மனிதன் பொறுத்து கவலையில் அவன் நினைத்தால் ஒன்று பாதிச்சிடாது. அப்போ என்ன சொல்கிறான், ஒரு மனிதன் கடவுள் தன்மை அடைவதற்கு ஜீவகாரியம் தான், ஜீவத்தைவு தான் முக்கியம். ஜீவத்தைவை பெறுவதற்கு என்ன வேணும், பக்தி வேண்டும். சில குடும்பத்தில் பார்க்கும்போது மாமியார் மருமக்குள் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த பெண் தடுமாறுவாள், அந்த பெண்ணுக்கு சமைக்க தெரியாது. சில பெண்ணுக்கு தான் சமைக்க தெரியும். சில பெண்கள் கை சமையலில் கைகண்ட கலையாக இருப்பார்கள். ஒரு ரசம் வைத்து ஒரு பழுப்பு தேவையாக வைத்து கொடுப்பாங்க. ரொம்ப நுட்பமான அறிவு அது. அதே சமயத்தில் ரொம்ப உயர்ந்த ரகமான சாம்பார் வைக்கவும் தெரியும், உயர்ந்தமான குழம்பு வைக்க முடியும். ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். அடமரமாகவும் செய்ய தெரிஞ்சிருக்கணும், எளிமையாகவும் செய்து தெரிஞ்சிருக்கணும். இந்த அறிவு பக்தி செலுத்தினா தான் வரும். பக்தி செலுத்தாவிட்டால் தெரியாது. ஒரு பூசணிக்காய் சாம்பார் வைக்கிறான், 100 மல்லி பருப்பு. 100 மல்லி பருப்புக்கு எவ்வளோ பூசணிக்காய் போடணும், எவ்வளோ உப்பு புளி மிளகா போடணும் தெரிஞ்சிருக்கணும். பூசணிக்காய்க்கு சாம்பாருக்கு உப்பு புளி மிளகா அதிகம் சேர்த்தால் தான் அது சுவையாக இருக்கும். அது உருளைக்கிழங்கு சாம்பாரிக்கும் போது உப்பு புளி மிளகா சேர்த்தால் அது எடுபடாது. அது தெரிஞ்சிருக்கணும். சமையலில் சமையல் கலையில் வல்லவளாக இருக்க வேண்டும். சமையல் கலை தெரியாதவர்கள் கண்ணா பண்ணு சமைத்து ஒரு எந்த காய்க்கு எவ்வளோ உப்பு புளி மிளகா வைக்கணும்னு தெரியணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.